குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்ப நம்ம சாய்வேதா அகாடமி சார்பா டிஇடி மற்றும் பிஜிடிஆர்பிக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி கல்வி உளவியல் அது சம்பந்தமா ஒரு எம்சிக்யூ தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பார்ட் 6 நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் வச்சும் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வேண்டவங்க நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை நீங்க பார்க்கலாம், ஓகேங்களா? அப்பதான் உங்க டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு மார்க் அதிகமா எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இல்லை சார், எனக்கு ஷார்ட்கட் வேண்டாம், நான் கிளியரா வந்து டைரக்டா நான் படிச்சு டெஸ்ட் அடிக்கிறேன் போறவங்க இதை மட்டும் பார்த்தா போதும், இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும். ஆனா ஒரு விஷயம், படிக்க போற இந்த டெஸ்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து நாகராஜன் சாரோட புக்கை கம்ப்ளீட்டா படிச்சுட்டு நீங்க இந்த டெஸ்ட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஏன்னா ஒரு 300 க்வெஸ்டின், சரிங்களா, 300 எம்சிக்யூ ஒவ்வொரு பார்ட் பார்ட்டா நான் கொடுத்து 30 பார்ட்ல கொடுக்க போறேன். இது ஃபர்ஸ்ட் ரிவிஷன், இது வந்து பேசிக் லெவல்ல தான் அந்த க்வெஸ்டின் எல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து செகண்ட் ரிவிஷன் ஒன்று வைக்கப்போ அடுத்த 300 க்வெஸ்டின், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா எடுப்பேன். அதுக்கப்புறம் தேர்டு, இப்படி ஒரு 3 லேயர்ல வந்து உங்களுக்கு வந்து க்வெஸ்டின் வந்து பேசிக் லெவல், அப்புறம் ஒரு ஒரு மினிமம் அந்த கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும், அதுக்கடுத்தது கொஞ்சம் இன்னும் டிஃபிகல்ட்டா. ஸோ அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணிட்டு வரேன். தொடர்ச்சியா வீடியோ பாருங்க, உங்களுடைய எஜுகேஷன் சைக்காலஜி பார்ட்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இப்போ க்வெஸ்டின் போயிடலாமா ராஜா? ஓகே. காரியாசனும், சரிங்களா, காரிசானும் அவரது சகாக்களும் கல்வி உளவியலோட உட்பிரிவுகளாக குறிப்பிடுவது எது? காரிசான், சரிங்களா, காரிசானும் அண்ட் அவருடைய சகாக்களும் எது சார் கல்வியோட உட்பிரிவு சொல்றாங்க? ஆப்ஷன் பெறலாமா? குழந்தையும் அதன் வளர்ச்சியும், கற்கும் கற்பிக்கும் முறைகள், குழந்தைகளுக்கு வழிகாட்டுதல். ஓகேங்களா, உங்களுடைய ஆன்சர் பார்த்துருமா? சரி, இவை அனைத்தும், இது மூணுமே இந்த காரிசானும் அவரது சகாக்களும் கல்வி உலகோட உட்பிரிவுகளாக, அந்த சப் டிவிஷன் சொல்ல முடியாது, அந்த உட்பிரிவுகளாக சொல்லியிருக்காங்க. ஓகே, கிளியர். அடுத்து பீல், அவருடைய கருத்துப்படி, ஓகேங்களா, பீல் என்பவருடைய கருத்துப்படி கல்வி உளவியல் என்பது கற்றலோட தன்மை, மனித ஆளுமை வளர்ச்சி, தனியார் வேற்றுமைகள், மனித நடத்தையை சமூக சூழல் நடிப்பில் ஆராய்தல். ஓகேங்களா, ஆன்சர் திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் எப்படி சார் மைண்ட்ல வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக தான் நான் தனியா வந்து ஒரு வீடியோ இதே பார்த்துக்கு பார்ட் 6 வந்து ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் நீங்க எஜுகேஷன் சைக்காலஜி ஷார்ட்கட்னு எடுத்தாலும் அதுல இருக்கும், அதுல போய் பார்ட் 6 வீடியோ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த டெஸ்ட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு தாராளமா 10 to 10 அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த நிமோனிக்ஸ் மற்றும் ஷார்ட்கட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? இல்ல சார், நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், எனக்கு அந்த ஷார்ட்கட் தேவையில்லாதவங்க மட்டும், அப்படி நினைக்கிறவங்க மட்டும் இந்த எம்சிக்யூ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கங்க, சரிங்களா? எனக்கு தேவை நீங்க டிஇடி எக்ஸாம் மற்றும் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல வெற்றி பெறுவதற்கு நம்ம அகாடமி சார்பா நமக்கு ஒரு உதவியா இருக்கட்டும்ங்கிறக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம். இதை நல்ல முறையில் பயன்படுத்தி சக்சஸ் பண்ணுங்க தான் எங்களுடைய ஆசை, சரிங்களா? ஓகே, அது மாதிரி இன்னொரு ஹெல்ப் என்ன பண்ணுங்கன்னா, இந்த டெஸ்ட் அடிக்கிறவங்க தயவுசெய்து நோட்ல ஒரு பக்கத்துல நோட் எடுத்து வச்சுட்டு இந்த 51-60 வரைக்கும் இதுல 10 க்வெஸ்சன் கேட்பேன். அந்த 10 க்வெஸ்சனுக்கும் ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிட்டே வாங்க. யாரெல்லாம் 10 to 10 அடிச்சிட்டீங்களோ கடைசியில அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் சொல்லுங்க, அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். அடுத்தடுத்த க்வெஸ்சன்ஸ் நாங்க உங்களுக்கு போடுறது, ஓகேங்களா ராஜா? சரி, இப்போ 52 பாக்குறோம். இந்த பீல் என்பவருடைய கருத்துப்படி கல்வி உளவியல் வந்து எதெல்லாம் உள்ளடக்கியிருக்குன்னு பாக்குறப்ப, இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது அனைத்தும் தான் வரும். ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது, கற்றலோட தன்மை, மனித ஆளுமையோட வளர்ச்சி, தனியார் வேற்றுமைகள், மனித நடத்திய சமூக சூழல் அடிப்படையில் ஆராய்வது, ஓகேவா? சரி, அதுக்கடுத்தது வகுப்பறை இந்த பிரிவினரை உள்ளடக்கியதாகும், வகுப்பறை, ஓகேங்களா? இது மீத்திறன் மிக்கவர்கள், சராசரியானவர்கள், மெதுவாக கற்போர், இவை அனைத்தும் வகுப்பறைங்கிறது இந்த பிரிவினரே உருவாக்கி உள்ளடக்கியிருக்கு. அப்படி பாக்குறப்ப இந்த 3 பேரும் தான் வரும் ராஜா, இதே அனைத்தும் தான் வரும். ஏன்னா அன்னைக்கே நான் தியரி கிளாஸே சொல்லியிருப்பேன், ஸோ அதனால இதை கிளியரா பார்த்துக்கலாம். அடுத்து போயிடலாமா ராஜா? இவைகளில் கற்றல் செயல்பாடுகளில் இடம்பெறுவது என்ன? மாணவரது புலன் காட்சி, சிந்தனை, நுண்ணறிவு, நினைவில் இருக்கும். இப்ப பேசிக் லெவல் க்வெஸ்சன் தான் எடுத்திருக்கேன், அந்த லைன் பை லைன் எடுக்கணுங்கிறதுக்காக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அடுத்த லேயர்ல எடுக்கக்கூடிய 300 க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட் இருக்கும், இதுல எது சம்மந்தப்படாதது அப்படிலாம் கேட்போம். ஸோ ஈஸியா ஆன்சர் அடிச்சிட முடியாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் நிமோனிக்ஸ் ரொம்ப உதவியா இருக்கும். நல்லா படிச்சா தான் அடிக்கிற மாதிரியே தான் உங்களை ப்ரிப்பேர் பண்றேன், ஓகேங்களா? ஸோ அதனால இதை பேசிக் லெவல்ல முடிச்சுட்டீங்கன்னா நீங்க அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தம். ஸோ இதெல்லாம் அப்படியே அந்த லைன் டெக்ஸ்ட் லைன் அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இவற்றில் வகுப்பறை சூழல் எனப்படுவது, ஆப்ஷன் பேர்ல மாராஜா, ஆசிரியரது மனப்பான்மை, நடத்தை, சமூக சூழல்கள், வகுப்பறை இடைவினைகள். வகுப்பறை சூழல்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகி கேட்கிறாங்க? ஆசிரியருடைய மனப்பான்மை, டீச்சர்ஸோட ஆட்டிடியூட், நடத்தை, சமூக சூழல்கள், ஓகேங்களா, பிஹேவியர், அது மாதிரி சோசியல் என்விரான்மெண்ட், வகுப்பறை இடைவினைகள், இந்த இன்ட்ராக்ஷன்ஸ். அப்படி பாக்குறப்ப
இது வந்து அனைத்தும் சரிங்களா. இந்த மூணுமே வகுப்பறை சூழல்ல அந்த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்ல இன்க்ளூட் ஆயிருக்கும், உள்ளடக்கி இருக்கும். மனிதனது வளர்ச்சியும் அதனின்று எழும் அவனது நடத்தையும் உறுதி செய்யும் காரணிகளில் முக்கியமானது இது. பார்த்துருமா ராஜா, மரபு நிலை, வளர்ந்து வரும் சூழ்நிலை, கற்பிக்கும் முறை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மரபு நிலையும் வளர்ந்து வரும் சூழ்நிலையும் ரெண்டுமே வரும் சரிங்களா. மனிதனது வளர்ச்சியும் அதனின்று எழக்கூடிய அவனது நடத்தையும் உறுதி செய்யக்கூடிய காரணிகள் முக்கியமானது மரபு நிலையும் வளர்ந்து வரும் சூழ்நிலையும் சரிங்களா ராஜா. அப்படின்னு பாக்குறப்ப ஆன்சர் பாத்துருங்க ஏ மற்றும் பி ரெண்டுமே வரும். அடுத்து பார்ப்போம், பெண் குழந்தைக்கான குரோமோசோம் எது. இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா ஆப்ஷன் பாத்துருங்க, எக்ஸ் ஒய் எக்ஸ்எஸ் எக்ஸ் ஒய்ஒய் அனைத்துமான்னு கேட்கறாங்க. பெண் குழந்தை அந்த ஆண் குழந்தை தியரி கிளாஸ் கிளியரா நான் கொடுத்துருப்பேன், ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. எக்ஸ் எக்ஸ் சப்போஸ் அந்த 23வது ஜோடி அது வரும்போது ஒய்னு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஒய் வந்துச்சு அப்படின்னா ஆண் ஆண் குழந்தைக்கான இதுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க, இது ஆண் குழந்தைக்கு இது பெண் குழந்தைக்கு. அதாவது நம்ம ஆண் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வந்து போகக்கூடிய அந்த குரோமோசோம்களை வரக்கூடியதுல அந்த 23வது ஜோடியில எக்ஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தை பெண் குழந்தை உற்பத்தி ஆகும், எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா அது வந்து ஆண் குழந்தைக்கு உற்பத்தி ஆகும். ஸோ ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க, தியரி கிளாஸ் நான் கொடுத்துருப்பேன். மனித உடலில் எத்தனை குரோமோசோம் காணப்படுகின்றன தெரிஞ்ச கொஸ்டின் தான். இருந்தாலும் ஒரு கொஸ்டின் ஒரு பார்க்கும்போது அந்த இடத்துல மறக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு சின்ன சாப்டர்ட்டும் நாம வச்சிருந்த 23க்கு இருக்கனால அது 23 × 2 = 46 ஓகேங்களா. ஒரு குழந்தையோட குணநலன்கள்ல எத்தனை தலைமுறை மூதாதையர் தாக்கம் இருக்குன்னு கேட்கிறாங்க. 4, 6, 8, 10 இப்போ சொல்லியிருப்பேன் ஷார்ட்கட்ல, தலைமுறைகளை எட்டுறது எட்டி பிடிக்கிறது தலைமுறை, அதாவது தலைமுறைனா அந்த மூதாதையுடைய அந்த பண்புகளை எட்டி பிடிக்கிறதுன்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ எட்டி பிடிக்கிறதுனா எட்டு தலைமுறை எல்லாமே அந்த ஷார்ட்கட் வீடியோவில் இருக்குப்பா. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ராஜா 60வது கொஸ்டின் இவ்வகை இரட்டையர்கள் ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள், ஒரே பாலினம் ஒருக்கரா இருக்கரா ஏ மற்றும் பியா இதுல எதுவும் இல்லையா ஆன்சர் பாத்திரமா. ஒருக்கரு இரட்டையர் சரிங்களா, ஒருக்கரு இரட்டையர் ஒரே அந்த ஓனா ஓனா இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்ல கொடுத்துருக்கேன். ஒரே பாலினத்தை சார்ந்தவர்கள் ஒருக்கரு இரட்டையர்கள் சரிங்களா. நம்ம படம் கூட மாற்றான் படத்தை ஞாபகம் வச்சுருங்க, நம்ம இவர் சூர்யா சரிங்களா, சூர்யா வந்து பார்த்துருக்கீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ ஒரே பாலினமருக்கும் ஒருக்கரு இரட்டையர்கள், உங்களுடைய மரபுல வித்தியாசம் இருக்குமா அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்காங்க, கிளியராக சொல்லியிருப்பேன் தியரி கிளாஸ்ல. அது மாதிரி அந்த நிமோனிக்ஸ் ஷார்ட்கட் கிளாஸ்ல கிளியராக கொடுத்துருப்பேன், நல்லா கிளியராக அந்த கொஸ்டின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். தயவுசெய்து பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துருங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திப்போம். ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இது வந்து உங்களுடைய டிஇடி எக்ஸாம் மற்றும் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி பேப்பர்ல 30 மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். அடிப்படையில கிளியரா இருங்க, பேசிக் நல்லா தெரிஞ்சாதான் க்வெஸ்சன்ஸ் எப்படி டஃபா கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சரை ஆப்ஷன்ஸை வச்சு ஒமிஷன் கமிஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா, ஒமிட் பண்ணி இதெல்லாம் வராதுன்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும். எனக்கு கமிஷனை விட ஒமிஷன் தான் முக்கியம். இந்த இது வராது, ஏ வராது, சி வராது, அப்ப பி தான் வரும், அப்ப பி இருக்கா, அப்ப பி தான் ஆன்சர். அப்படி அடிக்கா தெரிஞ்சாதான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அதுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு அடிப்படை தேவை. ஸோ நாகராஜன் சார் புக்கை கம்ப்ளீட்டா வரி வரியா படிச்சுட்டு இந்த டெஸ்ட் கொஸ்டினை போடுங்க, நிச்சயமா உங்களாலையும் PGTRB மற்றும் TET தேர்வை சக்சஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் எடுக்க முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திப்போம்.